கிழங்குறதுனா அதை வச்சே வந்து ஒரு பொரியல் பண்ணிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு கூட கொஞ்சம் பட்டாணி இருக்குது, ஒரு உருளைக்கிழங்கு ஒரு பட்டாணி, அதனால் அதை போட்டு செய்கிறேன். நீங்கள் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் கூட இதை போட்டு செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு குழி கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம இதில் கடுகு உளுத்த பருப்பு போட போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மழை டைமுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கரண்ட் இருக்காது, அதனால் நம்ம மிக்சியில் அரைக்க முடியாது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மெனுவை பிளான் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். அது மாதிரி இப்போ நான் இன்றைக்கி சாதம் வடிச்சுட்டு ஒரு மிளகாய் கிளி சாம்பார் வச்சுட்டு அதுக்கு காம்பினேஷனாக இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா நான் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் வெடித்த உடனே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டுருங்க. உளுத்தம் பருப்பு போடும்போது அது நல்லா பொன்னிறமாக ஆகும், அதனால் சிம்மே வச்சு நீங்கள் வதக்குங்க, அப்போ நல்லாயிருக்கும் அந்த பொரியலில். மேக்ஸிமம் நீங்கள் இது மாதிரி ரசப்பொடி அரைச்சி வச்சுருந்தா ரசம் வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பால் கிடைக்காத டைமில் சுக்குமல்லிக்க பொடி ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டு நீங்கள் காஃபி போட்டு குடிக்கிறது, அது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது உளுத்தம் பருப்பு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போது ஒரு பத்து பூண்டை நச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஒரு இழுத்து தரையிலையும் போட்டு சும்மா ஒரு வரைக்கும் அடிச்சுக்கோங்க. இப்போது அதுக்குள்ளே ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டு லேசாக வதக்குங்க. இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணும், கோல்டன் ப்ரௌன் கலராக ஆகணும்னா இல்லை, அதனால நம்ம அது கண்ணாடி செலவு வர மாதிரி இதை வதக்கிட்டு தான் போகணும். வெங்காயம் நல்லா வதங்குது. நான் ஏற்கனவே ஒரு உருளைக்கிழங்க குக்கரில் போட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டு அதை நல்லா தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வைக்கும் போது அது மூணு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஆவி வந்தோடனே வெயிட் போட்டுட்டு ஒரு மூணு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டேன், நல்லா வெந்திருக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அப்போ தோலை உரிச்சிட்டு அதை ஒரு பச்சை தண்ணியில் அந்த உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தோல் சீவி நீங்கள் தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு நல்லா போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், அது உங்களுக்கு விருப்பம்தான். சின்னதாக போட்டால் நல்லா இந்த உப்பு காரம் இதெல்லாம் அந்த இறங்கும், அதனால் நான் சின்னதாக போட்டுருக்கேன். இப்போது இது கூடவே ஒரு சின்ன தக்காளி பழத்தையும் அரிஞ்சு போட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கலாம். தக்காளி போடும்போது நீங்கள் இந்த பச்சைப்பட்டாணி இப்போது நல்லா சீசன்லாம் நல்லா வருது, இந்த டைமில் நீங்கள் உருளைக்கிழங்கு பச்சைப்பட்டாணி போட்டு செய்யலாம். பச்சைப்பட்டாணி இல்லைன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு மட்டும் கூட போட்டு செய்யலாம். இப்போ நான் பச்சைப்பட்டாணி உருளைக்கிழங்கு ரெண்டுமே போடுறேன். இப்போது நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றுறது இந்த பட்டாணி வேகணும், அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும், நிறைய தண்ணி ஊற்றணும்னு இல்லை, ஏன்னா ஏற்கனவே உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இப்போது இந்த பொரியலுக்கு தேவையான உப்பை நம்ம போட்டுடலாம். இது ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டேன், உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கூடவே பார்த்துக்கலாம், கால் டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு வதக்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு இதில் போட்டுக்கலாம்.
ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுட்டு இதை சும்மா ஒரு கலர் கலரி இந்த கோயில் ஒரு தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம இப்போது ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுறோம். இது வந்து ஒரு 150 ml இருக்கும். இப்போது நல்லா தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா இந்த மிளகாய் நெடிலாம் போகிற அளவுக்கு கொதிக்கணும். பட்டாணியும் நல்லா வேகணும். வந்தவுடனே நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் ரெடி. இது மிளகாய் சாம்பார் சாதத்தோட, அதுக்கப்புறம் ரசம் சாதத்தோட, தயிர் சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொதிக்குது. இந்த டைமில் இந்த ஒரு டீஸ்பூனு இந்த கொத்தமல்லியை இதில் போட்டுடலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இதை அப்படியே இது வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நல்லா வெந்து ரெடியாயிடும். நான் அது வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம பொரியல எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் ரெடி.